உலகின் மிக அமைதியான அறை அமெரிக்காவில் மினி அப்போலிஸ் என்ற இடத்தில் உள்ளது. இதனுள் இருக்கும் சத்தத்தின் அளவு -9 டெசிபல் சத்தம். அதாவது உங்கள் இதய துடிப்பின் சத்தத்தை கேட்க இயலும். கின்னஸ் சாதனை புத்தகம் பொது நூலகத்தில் அதிகமாக திருடப்பட்ட புத்தகம் என்ற கின்னஸ் சாதனையை பெற்றுள்ளது. கிளியும் முயலும் தன் பின்னால் இருப்பதை தலையை திருப்பாமலேயே கண்டுபிடித்துவிடும். ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் தண்ணீர் இன்றி வாழும் ஒரு உயிரினம் கங்காரு எலி. சோழர் காலத்தில் தமிழ்நாடுதான் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு. சுமார் 40,000 கோயில்களை சோழர் கட்டினார்கள். அன்று உலகிலேயே உயர்ந்த கட்டிடம் தஞ்சை கோயில்தான். ஒரு சிறிய துளி சாராயம் அல்லது மதுபானத்தை ஒரு தேளின் மேல் தெளித்தால் அதனால் தாங்க இயலாது. இந்த தேள் தன்னைத்தானே கொட்டிக்கொண்டு இறக்கும். அருகில் எங்கேயாவது இடி இறங்கினால் அர்ஜுனா என்று சத்தமாக கூற சொல்வார்கள். உண்மையான அறிவியல் காரணம் என்ன தெரியுமா? இடி இறங்கும் பொழுது சிலரது காது அடைந்து ஒரு விதமான சத்தம் கேட்கும். இதிலிருந்து தப்ப அர்ஜுனா என்றால் போதும், காது அடைக்காது. அர் என்று சொல்லும் பொழுது நமக்கு நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும். ஜூ என்னும் போது வாய் குவிந்து காற்று வெளியேறும். நா என்னும் சொல்லும் பொழுது வாய் முழுமையாக திறந்து காற்று வெளியே போகும். இப்படி காற்று வெளியேறுவதால் காது அடைக்காது. அதற்குத்தான் அர்ஜுனாவை நம்மவர்கள் துணைக்கு அழைத்தார்கள். வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது. பூமியின் காந்த சக்தியானது வட துருவத்தை நோக்கி நிற்கிறது. வட திசையில் தலை வைத்து படுக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தியானது நம் தலையையும் மூளையையும் தாக்குகிறது. அதனால் ஆரோக்கியமும் குறையும் என்பார்கள். 2016 ஆம் ஆண்டு லண்டனில் நடத்தப்பட்ட மென்சா மூளை திறனாய்வு பரிசோதனையில் துருவ் டலாட்டி என்ற 10 வயது இந்திய சிறுவன் ஐக்யூ லெவலில் 162 மதிப்பெண் பெற்றுள்ளான். இது உலகத்திலேயே அதிக மூளை திறனாய்வு பெற்ற ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை விட அதிகம். சராசரியாக ஒரு மேகத்தின் எடை 1.1 மில்லியன் பவுண்டுகள் ஆகும். அதாவது ஒரு மேகத்தின் எடை 100 யானைகளின் எடைக்கு ஈடானதாகும்.